ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்திருக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாததால் வருகிற தோஷம் தான் பித்ரு தோஷம். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் ராகுகேதுக்களுடன் எந்த இடத்தில் சேர்ந்திருந்தாலும் அது பித்ரு தோஷம் தாங்க. ஜாதகத்தில் ராகுகேது 1, 5, 7, 9 போன்ற இடங்களில் இருந்தாலும் அது பித்ரு தோஷம் தான். ராகுவுடன் சூரியனும் சனியும் சிம்மத்தில் சேர்ந்திருந்தால் 3 தலைமுறைக்கு பித்ரு தோஷம் இருப்பதாக அர்த்தங்க. பித்ருக்களின் சாபம் கடவுள் நமக்கு தரும் வரங்களையே தடுத்து நிறுத்தும் சக்தி உடையதுங்க. சிலர் ஏராளமான பரிகாரங்கள் தானங்கள் செய்தும் துன்பத்திலிருந்து விடுபடுவது கிடையாது, தொடர்ந்து கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க. ஒருவரின் ஜாதகத்தில் கிரக நிலைகள் யோக நிலையில் இருந்தாலும் அந்த பலனை இவர்கள் அடைய முடியாமல் பித்ருக்களும் பித்ரு தேவதைகளும் தடை செய்கிறாங்க. எனவே மகாலய அமாவாசையில் தானம் செய்யணுங்க. முன்னோர் தர்ப்பணத்திற்கு கடல் மற்றும் நதிகளும் தீர்த்த கரைகளும் விசேஷமானவைங்க. ஸ்ரீராமன் தன் தந்தைக்கான பித்ரு கடன்களை காட்டில் இருந்தபடியே செய்து நமக்கு வழிகாட்டியிருக்கிறாரு. ஸ்ரீராமன் ராவண வதம் செய்த பிறகு சிவபெருமானை குறித்து பூஜை செய்த ராமேஸ்வரம் எனும் சேத்திரத்தில் இந்த மகாலயபட்ச அமாவாசை நாளில் தர்ப்பணங்கள் போன்ற முன்னோர் கடன்களை செய்வது நம் வாழ்வை செழிக்க செய்யுங்க. மேலும் மயிலாடுதுறை காவிரி படித்துறை, திருவாரூர் அருகில் உள்ள தில தர்ப்பணபுரி, திருச்சிக்கு அருகில் உள்ள முக்கொம்பு கொள்ளிடக்கரை ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை, திருநெல்வேலி அருகே உள்ள வகுளகிரி நதிக்கரை, 3 நதிகள் சங்கமிக்கும் பவானி, கன்னியாகுமரி கடற்கரை, தேவிப்பட்டினம் நவகிரகங்கள் உள்ள கடல்துறை, தென்காசி அருகில் உள்ள பாபநாசம் சிவாலய தீர்த்தக்கரை, கும்பகோணம் மகாமக குளம், திருக்கழுக்குன்றம் சங்கு தீர்த்த குளக்கரை போன்ற இடங்கள் தர்ப்பணம் அளிக்க உகந்த இடங்கள்ங்க. இந்த நாட்களில் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, தனுஷ்கோடி, வேதாரண்யம், கோடியக்கரை, காவிரியாறு உள்ளிட்ட புனித இடங்களில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதால் வாழையடி வாழையாக நம்மளோட வம்சம் தலை தோங்குங்க. நம்மளோட முன்வினை பாவங்கள் நீங்கி பித்ருக்களின் ஆசியால் வளமும் மன நிம்மதியும் கிடைக்குங்க. புண்ணிய சேத்திரங்களுக்கோ புண்ணிய நதிக்கரையிலேயோ தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க அவங்கவங்க வசிக்கும் இடத்துக்கு அருகில் தங்களோட கடமைகளை நிறைவேற்றலாங்க. இறந்து போனவர்கள் குழந்தை இல்லாமல் இருந்தா அவருடைய மனைவியானவர் சாஸ்திரிகளிடம் தர்ப்பணம் செய்ய சொல்லலாம். அதே மாதிரி ஆண் குழந்தைகள் இல்லாத நிலையில் அந்த வீட்டின் பெண் குழந்தைகள் தங்களோட தந்தைக்காகவும் பெற்றோருக்காகவும் வேறு ஒருவரை நியமித்து கடமையை நிறைவேற்றலாங்க. எவர் ஒருவருக்கு தாய் இல்லையோ, தந்தை இல்லையோ, பங்காளிகள் இல்லையோ, நண்பர்கள் இல்லையோ, இது போன்று யாருமே அற்ற அனாதை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நான் கொடுக்கும் இந்த எள்ளும் தண்ணீருமானது திருப்தியை அளிக்கட்டும் என்று ஜாதி மத பேதமற்று உலகின் அனைத்து ஜீவராசிகளும் நன்மை அடைய வேண்டும் என பிரார்த்தனை செய்ய சொல்கிறது நம்மளோட இந்து சாஸ்திரங்க. அப்படியே நீங்களும் கடைபிடிச்சு நலம் பெறலாங்க. புரட்டாசி மாதம் பௌர்ணமி முடிந்து பிரதமை தொடங்கி அமாவாசை வரை மகாலயபட்ச காலங்க. மகாலயபட்சம் என்பது ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் 14 நாட்கள் கடைபிடிக்கும் விரதங்க. இந்த 15 நாட்களும் பித்ரு தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாட்கள். சுபகாரிய தடை, மகப்பேரின்மை, தொடரும் விபத்துக்கள், தீராத நோய் இவற்றுக்கெல்லாம் பித்ரு தோஷமும் ஒரு முக்கிய காரணங்க. பித்ரு தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மகாலயபட்ச காலத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து அவங்களோட ஆசியை பெறலாங்க. இந்த நாட்களில் தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க மகாலயபட்ச காலத்தில் ஏதாவது ஒரு நாளில் தர்ப்பணம் கொடுப்பது சிறப்புங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.